புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வெற்றிக்கான பாதை தெரியவில்லையே என்று தேடிக்கொண்டே நிற்பதை விடுத்து தைரியமாக முதல் அடியை எடுத்துவை. உனக்கான வெற்றி பாதை முழுவதும் உன் கண்முன்னே புலப்படும். அந்த வெற்றி பாதையை உங்களுக்காகவே வடிவமைத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார். நீங்க வந்து ஜாதகம் மட்டுமல்ல ஜோதிட ஜாம்பவான் இல்லைங்களா? உங்களுடைய வாயால் அந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும் அதை எங்களுக்காக சொல்லுங்க சார். குரு பயிற்சி என்பது பொது பயிற்சி. குருவால் குரு பலனால் யாருக்கு நன்மை என்றால், குரு பயிற்சியால் குருவுக்கே நன்மை, வேற யாருக்குமே நன்மை கிடையாதுமா. நிகழ்ச்சி தொகுப்பில் அடிக்கடி நான் ஒரு ராசியை மட்டும் கேட்க மாட்டேன், நட்சத்திரத்தை மட்டும் கேட்பதில்லை, லக்னத்தையும் பார்த்து விதிகட்டால் மதியை பார், மதிகட்டால் கதியை பார், கதிகட்டால் மூன்றும் கெட்டால் அவர்களுக்கு அந்த ஜாதகத்தில் உயர்நிலை இவர்களுக்கு கிடையாது. பொதுவாக நாளைய தினம் பாருங்களேன், நாளைய தினம் குரு பயிற்சி, அது வியாழக்கிழமை. வியாழனுக்கு உகந்த நாள் மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய மகோன்னதமான பிளானட் என்று வர்ணிக்கக்கூடிய காலபுருஷன் என்று சொன்னாலே மேஷத்தை சொல்லுவோம். காலபுருஷனுக்கு காரணம் என்றால், காலபுருஷத்துக்கு பாக்கியாதிபதியாக வருகிற ஒரே பிளானட், ஒரே அந்தஸ்தும் யோக்கியதையும் தரமும் வாய்ந்த ஒரே பாக்கியவான் அந்த குரு. அப்படிப்பட்ட மக உன்னதமான குருவுக்கு மட்டும்தான் குரு பயிற்சி காலத்தில் நிறைய பேர் மக்கள் மன்றத்தில் இந்த குருவை வரவேற்கிறார்கள். இது எப்படி என்றால், குரு என்று சொன்னாலே யார் மூலமாக அந்த குரு வரவேற்கப்படுகிறது? குரு என்று போதிக்கக்கூடிய குருமார்கள், அவர்கள் வாயால் ஜோதிடத்தினுடைய தன்மையை நன்கு உணர்ந்தவர்கள் குரு பயிற்சியை பற்றி பலவிதமான கருத்துக்கணைகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தால் இந்த குருபலம் எப்படி இருந்ததென்றால், குருவுக்கு இன்னொரு பெயர் வந்து புத்திரக்காரகன் என்று பெயரம்மா. இந்த புத்திரக்காரகனுடைய அம்சம், புத்திர பாக்கியத்தை ஒரு குழந்தை முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் மட்டும் 50-60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வயதுக்கு வந்தால் பூப்படைந்து விட்டாலே இந்த பெண்ணுக்கு திருமண பலம் வந்து விட்டது என்று சொல்லுவார்கள். திருமண பலம் என்றால் குருவுக்கு புத்திர காரகன், அப்போ புத்திரன்னா குற்றனை, அத புத்திரரை புத்திர புத்திரிகளை பெருக்கக்கூடிய கருபலம் வந்து விட்டது. அந்த பெண்ணுக்கு திருமணத்தை செய்தால் கருவனுடைய அம்சம், குரு 5ஆம் இடத்தை பார்வை செய்யும் போதோ 9ஆம் இடத்தை பார்வை செய்த போதோ, இவர் லக்னத்தை 5ஆம் இடம் என்பதுதான் யூட்ரஸ் பெண்களுக்கு கர்ப்பப்பை, 7ஆம் இடம் என்பது கணவனுடைய ஸ்தானம். அந்த 7ஆம் இடத்தையும் அந்த குரு 5ஆம் இடத்தை பார்வை செய்யும் போது இந்த பெண் கருபலத்தை தாங்கக்கூடிய தகுதி வந்து விட்டது. அந்த கருபலம் தான் காலப்போக்கிலே குரு பலமாக மாறியது. இதை நம் முன்னோர்கள், அதாவது அவர்களுடைய வாய்க்கேற்ப தகுதிக்கேற்ப குரு என்று சொன்னாலே குரு களம் ஏறிவிட்டான், அது காலப்போக்கிலே குரு பலமாக மறிவது. இது திருமணத்திற்காகவோ வேலை வாய்ப்பிற்காகவோ உயர்நிலையில் அல்லக்கூடிய ஒரு தள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த குரு கொடுப்பான் என்பது நிச்சயமாக அப்பட்டமான பொய். அந்த கருவை கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் அந்த ஜாதகத்திலே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை இந்த குரு பார்வையிடும் பொழுது, 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் ஸ்தானத்தை அந்த பெண் ஜாதகத்தில் பார்வையிடும் போது, அந்த 5ஆம் இடத்தை பார்த்தாலே 7ஆம் இடத்தை இந்த பொன்னவன் பார்த்து விடுவார். அப்பொழுது திருமணம் ஏற்றால் இந்த கருவை தாங்கக்கூடிய யோக்கியதையும் தரமும் இந்த பெண்ணுக்கு வந்துவிட்டது, கருவை கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த மலானலுக்கும் வந்துவிட்டது. அதைத்தான் இந்த கருபலம் காலப்போக்கிலே குருபலமாக இவர்கள் இஷ்டத்துக்கு மருவிக்கொண்டது. இல்ல, அப்ப குரு அப்படிங்கிற ஒரு பிளானட், அந்த வியாழன் பிளானட் இருக்கு இல்லீங்களா, நீங்க சொல்ற மாதிரி ஜாதகத்துல வந்து அது மூவ் ஆயிட்டே இருக்கு, அது போய் நிக்கிற அந்த பொசிஷன் அது யார பாக்குது? உங்களுடைய பாணியிலேயே வருவோமே, அந்த குரு அந்த வியாழன் பிளானட் எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிருக்கு, அதனுடைய டிகிரி எப்படி இருக்கு, சயின்டிபிக்கா பார்த்தோம்னாக்க அதன்படி நம்ம ஜாதக அமைப்பு மாறுது இல்லையா? அப்ப நல்லது கெட்டது நடக்கணுமே. அதைத்தானம்மா, அதுக்கு தானம்மா அந்த குரு பயிற்சியினுடைய பலாபலனே இன்றைக்கு அரை மணி நேரத்துல ஓட்டிடலாம்னு சொல்லி தலைப்பங்கமா வச்சது காரணம். இந்த குரு காலப்போக்கிலே மறிவது, கருபலம் குருபலமாக மாறியது.
இதை எல்லாருமே உன் வீட்டில் இருந்து என் வீட்டுக்கு மாறுறானே குரு, நல்லது செய்வானா? அதாவது இந்த பொன்னவனுக்கு மற்ற 9 கோள்களே, நவக்கோள்களே, மொத்தம் 7 பிளானட்டுமா. ராகு கேதுகள் மட்டும் வந்து எல்லாமே கிளாக் வைஸில் சுற்றும். இந்த கிரகங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் சுத்தக்கூடிய ஒரே பிளானட், 2 பிளானட் யாருன்னா ராகு கேதுவே. இந்த குரு ஏன் இவ்வளவு மக உன்னதமான பெயர் மக்கள் மன்றத்தில்? இந்த குருவுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மகத்துவம் அப்படின்னு பார்த்தா, மேஷ லக்னம் தான் காலபுருஷன். காலபுருஷத்திற்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரே பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கேற்ப, இந்த குரு பாக்கியாதிபதி என்ற அந்தஸ்து பெற்ற ஒரே காரணத்தினால் சுக்கிரனுக்கு இல்லாத சிறப்பு, சனிக்கு இல்லாத சிறப்பு, ராகுகேதுகளுக்கு இல்லாத சிறப்பு, சந்திரனுக்கு இல்லாத சிறப்பு, சூரியனுக்கு இல்லாத சிறப்பு, தன்மை செவ்வாய்க்கு இல்லாத, ராகுகேதுகளுக்கு இல்லாத ஒரு அம்சம். இந்த குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் என்று சொல்லுவார். ஆனால் குரு பார்க்க கோடி குற்றம் விலகுவதில்லை, கோடி குற்றங்கள் வந்து சேர்வதையும் நாம் பார்க்கலாம். அந்த குரு இருக்கும் இடத்தை வைத்துத்தான் சோப்பு சீப்பு வரலாறை உரிய ஜனன ஜாதகத்தை போன்று இவர்களுக்கு உயர்வு கொடுத்திடாது. இந்த குரு பயிற்சி என்பது எந்த அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, எந்த அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு ஊறுகாயை போன்று, ஒரு பொரியலை போன்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஜனன ஜாதகத்தை போன்று, சாப்பாடு போன்று ஆகிவிடாது. சார், இந்த குரு பயிற்சியால, குரு பார்க்கறதால, குரு நகர்ந்து வர்றதுனால எங்களுக்கு என்னதான் சார் லாபம்? 10 பைசாவுக்கு புண்ணியம் கிடையாதுமா இந்த குரு பயிற்சியால. இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அரைகுறையாக தெரிந்தவர்கள். குருவால் யாருக்கு நன்மை யாருக்கு தீமை? ஜனன ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒருவர் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்து விட்டார், இல்லது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்து விட்டார், இல்லது 5 வருடத்திற்கு முன்னால் ஒரு மழலை செல்வம் பிறந்திருக்கிறது, நேற்றைய தினம் ஒரு மழலை செல்வங்கள் பிறந்திருந்தாலும் அவர்களுக்காக இந்த குரு பயிற்சி எடுப்பதில்லை. புல் பூண்டு தாவர என, மரம் செடி கொடிகள், ஊர்வன பரப்பன விலங்கின, மனித இனங்களாகட்டும் புதியதாக இந்த பூ உலகத்தில் சஞ்சாரம் மேற்கொள்வதற்காக, உயிர்கள் எடுப்பதற்காக இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறதே தவிர, நேற்றைக்கு பிறந்தவர்களுக்கோ 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர்களுக்கோ இந்த குருபலம் சாதகமாக வரப்போவது இல்லை. குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் என்று சொல்லுவார்கள். குருவினால் என்னென்ன பயன்கள்? பொதுவாகவே மேஷ ராசிக்கு காலபுருஷத்தில் 7ஆம் இடத்திலே அந்த குரு அமர்ந்திருந்து இத்தனை 1 ஆண்டுகளாக அந்த பரணி நட்சத்திரக்காரர்களையும், கார்த்திகை 1ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய மேசராசி அன்பர்களையும், மீண்டும் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள் உள்ளடங்கிய, மொத்தம் 9 பாதங்கள் உள்ளடங்கிய மேசராசியை குரு பார்த்து கொண்டுதானே ஒரு இடமாக இருந்தான். எத்துணை மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை இந்த குரு வாரி கொடுத்திருக்கிறது. எத்துணை ஏழை எளிய மக்கள்கள் இந்த குரு பயிற்சியால் உன்னதமான பலாபலங்களை அடைந்திருக்கிறார்கள். அப்பொழுது மேசராசியில் இருக்கக்கூடிய அந்த பொன்னவனுடைய பார்வை பெற்ற 1 ஆண்டுகள் சுபிட்சமாக நான் இல்லை, ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மைனஸான அவமான சின்ன ஸ்தானத்தில், கண்டாதி உவாதை ஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆக போகிறது. நல்ல இடத்துல வந்து நல்லது செய்யாத குரு கெட்ட இடத்தில் வந்தால் மட்டும் கெட்டதை செய்து விடுவானா? இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்லுவதைப் போல, அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்று சொல்லுவார்களே, இந்த குரு பயிற்சியால் ஒரு சில பேர்கள் மேசராசி அன்பர்கள் நிச்சயமாக அவர்கள் குரு பெயர்ச்சியால் அல்ல நன்மை பலன்கள் அடைந்தது. ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் யோக திசை புத்திகள் அவர்கள் ஜாதகத்தில் மண்டி கிடக்கும் போது, இந்த குரு 7ல் வந்தால் என்ன, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவமான ஸ்தானத்தில் வந்தால் மட்டும் தீமையான பலன்களை செய்து விடுவானா? அப்படி கிடையவே கிடையாது. பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு சொல்வார்கள்? பத்திரிகை விளம்பரங்களிலோ, சுவரொட்டிகளிலோ, புத்தகத்திலேயோ, வாய்களையே என்னை மாதிரி பேசக்கூடிய மீடியாவிலோ நிறைய பேர் பறைசாற்றலாம். அவரவர்களுக்கு தத்தம் தெரிந்த கலைகளை நாம் பறைசாற்றுகிறோம். ஆனால் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி என்பது இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகாயை போன்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஜனன ஜாதகத்தில் உறுதியான, அறுதியான, இறுதியான நல்ல தசாபுத்திகள் மேன்மைப்பட்டு இருக்கும் காலத்தில் இந்த குருவால் என்ன பயன்? அல்லது சனி கெடுபலனாக வந்திருந்த இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இன்னும் 1.5 ஆண்டில் விலகப் போகிறது. அதற்கு அடுத்து இப்பொழுது பாருங்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்திலே சனி உலா வருகிறான். அதற்கடுத்து இப்ப மகர ராசி 7.5 புதிதாக பிடித்திருக்கிறது. இன்னும் 1.5 வருடம் கழித்து கும்பராசி அன்பர்களையும் சனி பிடிக்கத்தான் போகிறார். எத்தனை பேர் இந்த சனியால் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? அப்போ சனி பெயர்ச்சி என்று சொல்லும் பொழுது நிறைய பேர்களுக்கு ஒரு அச்சம் வந்துவிடும். குரு பயிற்சி என்றால் சகலவிதமான ஐஸ்வர்யங்களை கொடுப்பான். யாருக்கு இந்த குரு பயிற்சியால் நன்மை? குருவுக்கே குரு பயிற்சி நன்மை.
இந்த குரு அல்ல, ஆசிரியர் குரு அல்ல, நிறைய பேர் குருமார் அந்த குரு அல்ல, இந்த குரு என்ற கிரகத்திற்கே குருவனுடைய பலன். ஏன்னா இந்த 9 நவக்கோள்களிலே இவன் காலபுருஷத்துக்கு பாக்கியாதிபதி என்ற அந்தஸ்து இந்த குரு பிறக்கும் போதே. எந்த குரு இப்பொழுது குரு பெயர்ச்சியை சொல்லுகிற அந்த குரு ஜனனம் எடுக்கும் காலத்திலேயே அந்த குரு தராசு தட்டிலே எந்த இடத்துல ராசி சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறான், ஒரு மக உன்னதமான பூஜை புனஸ்காரங்கள் என்று சொல்லக்கூடிய மாடாதிபதியில் பீடாதிபதி என்று சொல்லக்கூடிய 10 இடம் கர்மஸ்தானத்திற்கு, அதற்கு பெயர் விஷ்ணுஸ்தானமும், 9 இடம் பாக்கியஸ்தானத்துக்கு மகாலட்சுமி ஐஸ்வர்யம் பெற்ற ஸ்தானத்திலே அந்த குரு இடம் பெற்று அங்கம் வகித்தான். இந்த குரு பிறக்கும் பொழுது நான் மனிதர்களை சொல்லவில்லை, இந்த பிளானட் உருவாகும் போது 9 இடம் என்று வில்லு தராசு வில்லு ராசியிலே அந்த தனுசு ராசியிலே இந்த குரு பாக்கியவானாகவும் விரையாதிபதி என்ற அந்தஸ்து கிடைத்தனால் குரு இருக்கும் இடத்தை கெடுத்து பார்க்கும் இடத்திற்கு சகல விதமான சுபிச்சங்களை கொடுப்பான் என்று சொல்லுவார்கள். ஆனால் குரு பார்த்து நிறைய பேர்களுக்கு கோடி நன்மை என்று சொல்வதை விட கோடி தீமைகள் வந்ததை நான் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறேன். எந்தெந்த ஜாதங்களுக்கு யோக பலன்கள், இப்பொழுது பார்த்தீங்கன்னா மேசராசியிலிருந்து ரிஷப ராசியை பார்வை செய்ய போகிறான். திரிகோண பார்வையில் 7 இடத்திலிருந்து தன்னுடைய முதல் பார்வையாக, அப்போ ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு சாதகத்தாரையில் வருகிறது. நானும் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கடுத்து கடகராசி, கடகராசி அன்பர்களுக்கு 5 இடம் பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்து கடகராசியை பார்க்கிறான். அதற்கடுத்தது இன்னொரு திரிகோண பார்வை எங்கே விழுகிறது என்றால் மீனராசிகளே விழும். அந்த மீனராசியில் குரு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் பொதுவாக இந்த குரு நல்ல இடத்தில் வரப்போகிறான். நல்ல இடத்தில் வந்தாலும் நல்ல தீமையான திசைகள் இவர் ஜாதகத்தில் மண்டி கிடந்தால் இந்த குரு பெயர்ச்சி 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லை என்று சொன்னேனே. அப்போ இந்த குருவால் யாருக்கு நன்மைனா, ஒரு ஜாதகம் மேசத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும். நிச்சயமா சார், கேக்க கேக்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. இதே சுவாரஸ்யம் தொடரும் ஒரு குட்டி இடைவெளிக்கு பிறகு, இணைந்திருங்கள். அடுத்தது ஒரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர், ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 459 9595. சார், பேசும்போது நீங்க சொன்னீங்க குரு பெயர்ச்சினால பெருசா ஒண்ணு எஃபெக்ட் யார் வாழ்க்கையிலயும் இருந்துராது, ஜனன கால ஜாதகம் தான் பேசும் சொன்னீங்க. அப்போ சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாம் மட்டும் ஒர்க் அவுட் ஆகுமா சார்? அதைத்தம்மா, குருவையே நான் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லும் பொழுது சனி பெயர்ச்சி மட்டும் எந்த ரூபத்திலுமா ஜெயிச்சிடும்? ஒரு ஜாதகத்தில் எத்தனையோ பேர்கள், நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஜோதிடத்துறையில் 40 ஆண்டுகள் எனக்கு அனுபவம்மா. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்கள் அரைத்த மாவைத்தான் நானும் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அரைத்து பார்த்தேன். ஒரு குடும்பத்தில் பாருங்கள், 7.5 சனி தாய் தகப்பனுக்கு, அஷ்டமச்சனி 2 குழந்தைகளுக்கும், 2 பெண் குழந்தைகளை. அப்போது ஜாதகத்தை பார்க்கும் பொழுது என்னம்மா உங்கள் குடும்பத்தில் 2 அஷ்டமச்சனி நடக்கிறது, பொருளாதார ரீதியான மிகப்பெரிய வீழ்ச்சிகள், குடும்பத்தில் மன அமைதி குலைய வேண்டும், நிம்மதி குலைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொல்லுகிறாள், ஐயா இந்த 7.5 ஒன்று சொன்னாங்க, அஷ்டமம்னு ஒன்று சொன்னாங்க ஐயா, ஆனால் என் வாழ்க்கையில் வந்ததே ஒளி எனக்கும் ஒரு அச்ச உணர்வுகள் இருந்தது, ஆனால் இந்த 7.5 வந்ததுக்கு பிறகு, அஷ்டமச்சனி வந்ததுக்கு பிறகு தான் என் கணவருக்கு பட்டம் பதவிகள் உயர்ந்து கிடைத்தது. 1 பவுன் பண்ணி போடலை என் கணவர், 2 பவுன் பண்ணி போடலை, 700 பவுன் என் கணவர் பண்ணி போட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாட மாளிகை கூட கோபுரம் போன்ற வீடுகள், 1 காருக்கு 5-6 கார்கள், என்னுடைய மழலை செல்வங்களுக்கு அஷ்டமச்சனி 7.5 வருடம் கொடுக்கக்கூடிய கண்டாதி உவாதைகளை 2.5 வருஷத்தில் அஷ்டமச்சனி கொடுத்துடுவான்னு சொல்லுவாங்களே, அந்த 2.5 வருஷத்துலேயும் அவர்களுக்கு கொடுக்கல, நிறைந்த சம்பத்து. அப்போது 7.5 வந்தாலும் சரி, அஷ்டமச்சனி வந்தாலும், அத்ராஸ்ரமச்சனி வந்தாலும், மங்குச்சனி பொங்குச்சனி எந்த ரூபத்தில் வந்தாலும் ஜனன ஜாதகத்தில் நல்ல சிறப்பான மேன்மை பொருந்திய திசாபுத்திகள் நடந்தால் இந்த 7.5 ஒன்றும் பண்ணாது, 8.5 ஒன்றும் பண்ணாது, 9.5 ஒன்றும் பண்ணாதுங்க, 10.5 ஒன்றும் பண்ணாதுங்க. இந்த குரு பெயர்ச்சியால் யாருக்கு நன்மை? குருவுக்கு மட்டும்தான் நன்மைன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, காலபுருஷத்துக்கு 9 பாக்கியாதிபதி அந்தஸ்து இந்த குரு ஜனனம் அடுத்த நாளை பெயர்ச்சி ஆகிறாரு, அந்த குரு பிறக்கும் பொழுது
அவருக்கு பாக்கியஸ்தானத்தில் இடம் பிடித்த ஒரே அந்தஸ்து காரணமாகத்தான் மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ, அறிஞ்சோ அறியாமலையோ, புரிஞ்சோ புரியாமலேயோ இந்த குருவை பறைசாற்றுகிறார்கள். குரு பார்க்க கோடி குற்றம் வழங்க, அந்த குருவை நாம் தரிசித்தால் இவர்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் என்று நாளைக்கு பாருங்களேன், கோயிலில் இந்த குரு பகவானுக்கு அத்தனை ஐஸ்வர்யங்கள், அத்தனை மாலைகள், அத்தனை பூஜைகள், அத்தனை புனஸ்காரங்கள். இவர்கள் செய்வதால் அந்த குரு உயரப்போவதில்லை. அந்த குரு பிறக்கும் பொழுது அத்துணை ஐஸ்வர்யத்தோடு அவன் பிறந்து விட்டான். அவர்களுக்கு அத்தனை மாலை ஐஸ்வர்யங்களும் பாக்கியங்களும் இவர்கள் செய்துத்தான் தீர வேண்டும் என்பது மக்களுக்கு. நிறைய பேர்களுக்கு குருனா என்னன்னு தெரியாதவங்க கூட, ஆஹா குரு பயிற்சி நாளைக்கு என் வீட்டிலேருந்து உன் வீட்டுக்கு, அது நல்லதோ கெட்டதோ அவர்களுக்கு தெரியாது. ஒரு ஜாதகத்தில் பாருங்களேன், குரு நன்றாக அமைய வேண்டும் என்றால் ஒரு மேஷ லக்னத்தை முன்வைப்போம். மேஷ லக்னத்துக்கு மக உன்னதமான பிளானட், அவர் காலபுருஷத்தை சொன்னேன். ஒரு மேஷ லக்னத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருந்து அந்த லக்னத்திற்கு குரு பாக்கியவான், குரு கேதுவோட கூடியிருந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை உடைத்து அந்த சூரியன் பாருங்களேன் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய மேஷ லக்னக்காரர்களுக்கு. அப்போ ஐந்தாம் இடம் சொன்னால் சூரியன் அந்த இடத்துல அமரன்னா ஆடி ஆவணி மாசம் மட்டும்தான் சூரியன் அந்த இடத்துல பவனி வருவான். எந்த இடத்துல? சிம்ம மனையில். லக்னத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவன் செவ்வாய். மேஷ லக்னக்காரர்களுக்கு அமர்ந்து இந்த குரு அந்த செவ்வாயையும் பார்த்து இந்த குரு இந்த சூரியனை பார்க்கும்போது சிறந்த சிவராஜ்ய யோகமும் சிறந்த குரு மங்கள குரு யோகமும் குரு மங்கள யோகமும் இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கிறது. அப்பொழுது லக்னம் மட்டும் சொன்னேன், லக்னம்னா உயிர், இந்த உயிர் தான் லக்னம், அதுதான் விதின்னு சொன்னம்மா. தலையில் எழுதின எழுத்தல்ல விதி, லக்னத்தில் பிறக்கும் பொழுது எழுதினது. அந்த குரு அழகாக அமர்ந்திருந்து விதி கெட்டால் மதியை பாரணான். அப்ப விதி நல்லா அமைஞ்சிருக்கு. மதினா இந்த சந்திரன், இது அல்ல, இந்த மதி அல்ல, சந்திரன். அப்ப சந்திரன் ஒரு மேஷ லக்னம் மேஷ ராசியாக அமர்ந்து விட்டால் மேலும் பாக்கியாதிபதியாக வேலை செய்வான். அதற்கு அடுத்தது பாருங்களேன், கடகராசியாக அமர்ந்து விட்டால் கடகத்திற்கும் மக உன்னதமான பிளானட் யாருன்னா குருவே. அதற்கு அடுத்து பாருங்களேன், இவர்களுக்கு இந்த தனுசு லக்னமாக அமர்ந்து விட்டு தனுசு ராசியாக அமர்ந்தால் இந்த குரு மக உன்னதமான வரிசையை செய்து விடுவார். ஆனால் ஆப்போசிட்ல போய் உட்கார்ந்துட்டா இந்த குருவால் கிடைக்கக்கூடிய நற்பலாபலன்கள் இவர்கள் இழந்து விடுவார்கள். அதனால் குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் என்று சொல்வார். யாருக்கு? அந்த குரு சூரியனை பார்க்க வேண்டும், ஜனன ஜாதகத்தில் சந்திரனை பார்க்க வேண்டும், செவ்வாயை பார்க்க வேண்டும். பார்த்து இந்த சுக்கரன் இந்த பாவியுடைய ஐஸ்வர்யங்கள் அந்த ஸ்தானத்தில் பார்வை கிடைக்காமல் சனியினுடைய அந்த குறைகள் அவர்களுக்கு நேர்படாமல் இருந்தால் இந்த குரு கொட்டி கொடுப்பானாம். சரிங்க சார், இப்ப வந்து ரொம்ப குழப்பமான ஒரு சூழல்ல ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ஜாதகம் சரியா இல்லைன்னு வச்சுப்போமே. இப்ப நம்ம சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப குழம்பிய சூழல்ல நீங்க ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாக்க அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம அவுரா நம்ம சக்ராஸ கிளியர் பண்ணும். மைண்ட் தெளிவாச்சுனாக்க நம்ம வந்து தெளிவான முடிவு எடுக்க முடியும் இல்லைங்களா? இது வந்து பாசிட்டிவ் சைன் தானே? இது எப்படி நீங்க வந்து கோவிலுக்கு போனா குருவுக்கு மட்டும்தான் நல்லதுன்றீங்க, நமக்கும் நல்லது தானே? இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். நீங்களும் இடையில எந்த இதுவும் பண்ண வேண்டாம இருந்தீங்கன்னா சிறப்புமா. அதாவது ஒரு குரு ஸ்தலத்திற்கோ அல்லது ஒரு முருகனுடைய ஸ்தலத்திற்கோ உச்சிக்கால பூஜைன்னு எத்தனை மணிமா? 12 மணி. அப்போ உச்சிக்கால பூஜைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 100 பேர்னு வச்சுங்க. 100 பேர்த்துல உச்சிக்கால பூஜையில் குருக்கள் என்ன பண்ணுவாங்க, திரையை மூடிட்டு அல்ல கூட முருகனுக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களும் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி குருவை கூட வச்சுக்கோங்களேன், அந்த ஐஸ்வர்யம் பண்ண நல்ல அழகாக பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி திரையை மூடி வச்சிருப்பார். அப்போ அந்த குரு வந்து அந்த திரையை ஓப்பன் பண்ணும் பொழுது முருகன் ஸ்தலத்துக்கு போகும்போது எல்லாம் முருகா முருகான்னு எல்லாம் கண்களை அழகாக விழிய பார்த்து முருகா அப்படின்னு சொல்லும்போது 100 பேருடைய கண்கள் எத்தனைமா? 200 கண்கள். இந்த 200 கண்களுடைய அந்த கதிர் பிம்ப வீச்சுகள் முருகனுடைய சிலையில் போய் அப்படியே அட்டாக் ஆகும். அது சிலை, அந்த சிலை அப்படியே வந்து பந்து எவ்வளவு வேகத்தில் அடிக்கிறீங்களோ அவ்வளவு வேகத்தில் அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். இந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிறது ஒரு மேக்னெட்டு ஒரு இரும்பு, காந்தம் எங்க இருக்கோ இரும்பு பட்டம், இரும்பு எங்க இருக்கோ காந்த பட்டம். அப்ப 100 பேர் போயிருக்காங்க அந்த முருகனுடைய ஸ்தலத்துக்கு, எல்லாரும் முருகனை தருகி உருகி வணங்குறாங்க, எல்லாத்துக்கும் பலாபலம் கிடைச்சிருமா? அப்போ யாருக்கு அந்த செவ்வாய் திசை நல்லவனாக அமரப்பட்டிருக்கிறது, யாருக்கு கேது திசை நடைமுறையில் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். 100 பேர்த்துல எல்லாருக்கும் செவ்வாய் திசை நடக்குமா? நடக்காது. நாடு 100 பேர்த்துல எல்லாத்துக்கும் செவ்வாய் கேது திசை நடக்குமா? நடக்காது. அப்ப செவ்வாய் திசை நடந்து அந்த ஜாதகத்தில் நல்ல சிறப்பான அமைப்பில் அந்த செவ்வாய் அமரணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேதுவும் நல்லா அமர்ந்தாத்தான் அது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதே மைனஸ் பாயிண்ட்ல இருந்து அவர்களுக்கு கிடைச்சதுன்னா முருகனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த நிறைய விபத்துகள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம்.
என்னையா கோயில் ஸ்தலத்துக்கு வந்துட்டோம், விபத்து ஆயிடுச்சு, நிறைய பேர் இறந்தவர்களையும் பார்க்கலாம், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நல்ல சுபிட்சத்தை ஏற்படுத்துது, என் குழந்தைக்கு புத்தர பாக்கியம் கிடைச்சது, என் குழந்தைக்கு திருமணம் நடக்காதபடி நடந்தது அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் இவர்கள் எப்படி சொல்றதுனா, காக்கா உக்கார பணம் பணம் உழுமா உழுவாது, காக்கா உக்கார நேரத்தில் பணம் போகுது, அப்போ இந்த கோயிலுக்கு போகணும், இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும், அதனால சுபிட்சங்கள் எல்லோருக்கும் எல்லாமே கிடைச்சிடுமாமா. அதனால ஒரு ஜாதகத்தை பார்த்து சீர்தூக்கித்தான் நாம் சொல்ல வேண்டும். கோயிலுக்கு போறதுனால ஒரு மன நிறைவு வேணாம் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு. கோயிலுக்கு போனோம், எல்லாரும் போறாங்க, நானும் போனேன், ஆனால் எனக்கு பாக்கியமே கட்டலை. ஒரு அம்மா இத்தனை ஐஸ்வர்யமா இருக்கான், கோயிலுக்கு போறாங்க, வரத்து மேல் வரத்து, சம்பத்து மேல் சம்பத்து, எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிதுன்னா அவர்கள் செய்த புண்ணியங்கள் கர்ம ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டுமா. இவர்கள் செய்து வைத்த நன்வினை இவர்களுக்கு டெபாசிட்டா கிடைக்கிறது. கோயிலுக்கு போனாலும் போகலனாலும் எழுதப்பட்ட விதி இவர்களுக்கு எந்த ரூபத்திலும் மாற்றி அமைக்க முடியாது. நீ நிறைய சொல்ல துடிக்கிறேன், சப்ஜெக்ட் உள்ள நிறைய இருக்கு, ஆனால் வெளியில் வரணும்னா நிகழ்ச்சியினுடைய ஃபோரம் காரணம் ஆஃப் அன் அவர் தான். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதுயுகம் தொலைக்காட்சியிலே காலை 7 மணிக்கு புதன்கிழமை சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குங்க, அங்கே சந்திக்கணும்னா செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூரில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்கள் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சி பார்க்க தவறையில் கூட யூடியூப்னு ஆஸ்ட்ரோ பரணிபாட யூடியூப் இருக்குங்க, அந்த யூடியூப்னு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதிய தலைப்புடன் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.